ஆண்டவரே உமாச நாளிலே ஆண்டவரே நான் எங்களை தவித்து விரும்பியாக்குகிறேன் ஆண்டவரே எங்களாவிய ஆத்மா சரீரத்தை இங்கே சொல்லியிருக்கிறீங்களே ஒன்று தெசலோனிக்கு 5:23 ஆண்டவரே உங்களாவிய ஆத்மா சரீரம் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்குட்பட்டு குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் முற்றிலுமாய் பரிசுத்தமாக தான் ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த தருணங்களை காலங்களை நேரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா தொடர்ந்து ஆண்டவரே உங்களை சமூகம் எங்களோடு இருக்கட்டும் நீர் பெருகட்டும் நாங்கள் சிறுகட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க உங்களுடைய ஆவி நிறைவுக்குள்ளாய் உங்களை நடத்துங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஹல்லேலூயா அதனால இந்த காணொளி மூலமா பார்க்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் இதை பார்க்கிற மற்ற சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம் இதனால ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஏன்னா வசனம் சொல்லுகிறது சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க ருசித்து பாருங்கள் இதுதான் நீங்கள் ருசித்து பார்க்குற நேரம் நல்ல சுதந்திரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம் இந்த லாக்டவுன் நாட்களில் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்போ என்ன ரொம்ப தேவைன்னா அரிசி பருப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் ஆனால் அதை விட ரொம்ப முக்கிய தேவைன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா இன்றைக்கு கனிகளில் ஒன்று என்னன்னா பொறுமையாக இருக்கிறது நல்ல வாசிப்போம் கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஒரு சொலை ஒரு ஆரத்து பிராணத்தை அது அன்பு அது ஒவ்வொரு சொலையாக பிரித்தா அந்த ஒவ்வொரு தனித்தனியாக பிரிக்கும் அந்த அன்புக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கிறது அதில் ஒன்று தான் நீடிய பொறுமை இன்றைக்கு நமக்கு 37 நாள் 38 நாள் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறது திரும்ப இது நீடிக்குமோ இல்லை இதோட முடிஞ்சிருமோ ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வது அப்படின்னு ஆண்டவர் பிள்ளைங்க விசுவாசிகள் பயப்படக்கூடாது ஏன்னா நாம் உலகத்தான் நல்ல ஆண்டவர் எதை செஞ்சாலும் நம்ம நன்மைக்காக மட்டும்தான் செய்யலாம் நமக்கு அதிக சோதனை கொடுக்க மாட்டார் அப்படி கொடுத்தாலும் அது தப்பி போகிற அந்த போக்கை நமக்கு உண்டாக்கி விடுவார் அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நல்ல முதல்ல நம்ம பார்த்தோம் கனியில ஒரு கனி நீடிய பொறுமை அதுதான் கனியில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு இந்த நாட்களில் நமக்கு இந்த நீடிய பொறுமை உண்டாகும் பொறுமை உள்ள மனுஷன்தான் இன்றைக்கு எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும் நல்ல நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் அதே 1 Corinthians 13:1 ஒரு வசனம் இப்படியாக இருக்கிறது அன்பு சகலம் தாங்கும் சகலத்தை விசுவாசிக்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் சகிக்கும் நீடிய பொறுமை என்ற அந்த வார்த்தைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சகலத்தையும் சகிக்கும் பொறுமையாக இருக்கிறது என்னன்னா லாங் சஃபரிங் சகிக்கும் ஒரு மகள் கருவுற்று அந்த 300 நாள் குறைஞ்சபட்சம் 10 மாதங்கள் அந்த மகள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த மகளுக்குள்ள அந்த கர்ப்பத்தில் உருவாக்கி அது வெளியே வர வரைக்கும் அந்த தாய் அந்த
அந்த பாடுபடுவாங்க, அந்த ரொம்ப வேதனை அடைவாங்க, அந்த குழந்தைக்காக அநேக காரியங்களை தியாகம் பண்ணி அநேக காரியங்களை பொறுத்து அவங்க அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. நல்ல ஏன்னா அந்த குழந்தை எல்லா உருவத்தோடு நல்ல திரகாத்தத்தோடு நல்ல அந்த அமைப்போடு வெளியில் வருவதற்கு அத்தனை நாளும் அந்த தாய் தன்னுடைய குழந்தையை அந்த கருவிலே அது வளர்கிறது. அது உள்ளதான் வளருது, ஆனால் வெளியில் இருந்த தாய் எல்லா காரியத்திலும் சாப்பாட்டில் தூங்குவதில், படுத்து தூங்குவதில், எழுந்து நடப்பதில், அமர்ந்து வேலை செய்வதில், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு சகிப்பு எல்லாம். அந்த குழந்தை வருகிற ஒரு 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 பத்து நாள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லேபர் பெயின், அதையும் சகித்து அந்த தாய் பொறுத்து கொண்டிருப்பான். அதே போல தான் இந்த பொறுமை என்ற கனி உங்களுக்கு எனக்கு உண்டா? வீட்டில் இருக்கிறோம், என்ன ஒன்றும் போகாத வராத ஏதாவது பண்ணுறாங்க போகிறாங்க, இது பேசுறதுக்காக ஆண்டு இந்த நேரத்தை கொடுக்கல, இது மாதிரி சொல்கிறதுக்காக நமக்கு இந்த நேரத்தை கொடுக்கல. பொறுமை ஆண்டோட சமூகத்தில் இதுவும் நல்லதுக்கு, தேவன் செய்கிற எதுவுமே நல்லதுக்காக தான் இருக்குன்ற அந்த எண்ணத்தோடு நம்மளால் செயல்படுவோமாக. அல்லேலூயா, தேவனை மகிமைப்படுவதாக வாசிப்போமா. இந்த யாருக்கு பொறுமை இருக்கும், யார் பொறுமையாக இருப்பாங்க, யாருக்கு தேவன் மேல அதிகமாக அன்பு இருக்குதோ அவங்க தான் பொறுமையாக இருப்பாங்க. அன்பு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவங்களிடத்துல தான் பொறுமை அதிகமாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் என்றால் வாசிப்போம் ரெண்டு பேரில் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியினால் அவர் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அந்த நீடிய பொறுமைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற நான் உன்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்தேன், உன்னை காரணத்தினால் நான் அழைத்தேன் அப்படின்னு சொல்லு. நம்மையில் இருக்கிற அந்த அகல அன்பு, நம்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பு தான் அவருக்கு அந்த பொறுமையே வருகிறது. நம்ம தாமதிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா இல்லை இல்லை, என் மகன் என் மகளும் நான் விரும்புகிறபடி அவங்க மாறிடுவாங்க, அவங்க மனம் திரும்பிடுவாங்கன்றதுக்காக தான் அந்த பொறுமை இன்னைக்கு அவருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பொறுமையை கற்றுக்கொள்வோமாக. பொறுமையை கற்றுக்கொள்ளணும்னா சில காரியங்கள் நமக்குள்ள ஆண்டவர் சில பரீட்சைகள், சில சோதனைகள், சில பாடுகளை நமக்கு அனுமதிப்பார். அனுமதிக்கும் பொழுதுதான் நமக்குள்ள பொறுமைத்தனம் உண்டாகும், அது ஒரு கேரக்டர் நமக்குள்ள ஃபார்ம் ஆகும், இது ஒரு குணமாக நமக்குள்ள உருவாகிறதுக்கு தேவன் சில காரியங்களை ஏதுக்களை உருவாக்குகிறார். வாசிப்போமா, வாசிப்போம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும், பொறுமையா. அல்லேலூயா, இன்றைக்கு இந்த நாட்கள்ல நான் வீடுகளில் இருக்கிறது தான், எல்லாத்துக்கும் லாக்டவுன் போட்டாலும் எதுக்கு லாக்டவுன் ஒன்றும் போடல, வாரிக்கு மட்டும் லாக்டவுன் இல்லை. அல்லேலூயா, ஏன்னா வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது, அவனவன் வாயும் பழையினால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதவிகளால் அவனவன் திருப்தி ஆவான். நல்ல நம்ம வாய் தான், நம்ம பேசுகிற வார்த்தை தான் நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்ம ஊரடங்கு எல்லாத்துக்கும் போட்டாச்சு, ஆனால் வாய்க்கு மட்டும் என்ன பண்ணல, ஊரடங்கு போட முடியல, ஆனால் மாஸ்க்கு கட்டிட்டோம், மாஸ்க்கு கட்டி நல்ல அழகாக
பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். எத்தனை பேர் கவர்மெண்ட்டை தப்பு தப்பா பேசிருக்கீங்க, எத்தனை பேர் தேவையில்லாத காரியத்தை போட்டு அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. தயவுசெய்து வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம். இன்னைக்கு இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணும். தேவையில்லாத பேசி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்றது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை பிரியப்படுங்கள், அதன் கனியை புசிப்பார்கள். வாசிப்போமா? இன்னைக்கு ஒரு பொறுமையை குறித்து நாம் பார்க்க போறோம். யாக்கோபு 5:11 வசனம், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. யோபு குறித்து சொல்லும்போது ஏதோ ஆவியானவர் அந்த இடத்துல யாக்கோபு என்ற அந்த அப்போஸ்தலன் மூலமா எழுதியிருக்கிறார், யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு யோகம் போல நமக்கு எந்த பிரச்சனையும் வரல, அதுக்காக நான் கத்திர ஸ்தோத்திரம் பண்றேன். இருந்தாலும் ஒரு நாட்கள்ல பேசுகிறதுக்கு யோகம் எப்படி இருந்தாருன்னா பொறுமையா. ஏன்னா யோகுக்கு விசுவாசு டெஸ்ட் பண்ண வந்ததே என்னன்னா, வாசிப்போமா 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொன்னாப்புக்கு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், ஆனாலும் அவனுக்கு வச்ச டெஸ்ட் என்னன்னா அவனுக்கு வாய்ப்பு தான். வாசிப்போம் 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானே பாரும் என்றார். ஹல்லேலூயா. தேவனாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவனை தூஷிக்கிறதுக்கு தான், அவன் வாயை திறக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல சாத்தான் டெஸ்ட் வைக்கணும். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா? அவன் தூஷிப்பானோ இல்லையோ பாரும். எப்போ அவனுடைய பொருட்களை எல்லாம் தொடுபொழுது, அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய பூமியில பூமிக்கு உண்டான அந்த ஆசீர்வாதங்களை நீ தொட்டு பாருங்க. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் அந்த டைம்ல அந்த சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்து நீ எல்லாத்தையும் தொட்டுக்க அவனை மட்டும் தொடாதன்னு சொல்லியிருக்க. ஆசைப்போமா? பாருங்க, 4 விதமான கழுதை அந்த இடத்துல போயிடுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கினி வந்து ஆடுகளை பண்ணிடுது. அடுத்தது ஒட்டகங்கள் போயிடுது. அதுக்கடுத்தது அவனுடைய குமாரர்கள் இறந்து போயிடுறாங்க. இப்படி படிப்படியாக 4 காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பாருங்க, அந்த டைம்ல யோபு நடந்து கொண்டதை பாருங்க, 20:21-22. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சார்பையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஹல்லேலூயா. தரையிலே விழுந்து பணிந்து அவன் தேவனை எதுவும் சொல்ல, தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்றேன். வாயத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? நன்றி. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்களும் நானும் லாக்டவுன்ல இருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய காரியம். அடுத்தது பாருங்க, 22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன சொல்லலையும், குறை சொல்லவே இல்லை. நல்ல 2வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 2:5. ஆனால்
அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். தூஷிக்கானும் பாரும் என்றான். ரெண்டாவது முதல்ல ஐயோவோட சரீரத்தை தொட்டு அவன் தூஷிக்கிறானே பாரும் என்று பொருள்களை எல்லாம் தொட்டுட்டான். இப்ப ரெண்டாவது எங்க வந்துட்டான், ஆண்டவரிடம் பர்மிஷன் கேட்டு சரீரத்தை. இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, இன்னும் நமக்கு எதையுமே தொடலை. பாருங்க தூஷிக்கிறானே பாரும் என்று சொன்னான். அப்போ பாருங்க அவன் தூஷிக்கல, தூஷிக்காம அமைதியா இருக்கிறான். இந்த நேரத்தில் சாத்தான் யாருக்குள்ள புகுறான், அவங்க மனைவி. யோபுடைய மனைவிக்குள்ள புகுந்து என்ன பேசுவான் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்து யூதாஸ்குள்ளேயே 3 வருஷம் இருந்த யூதாஸ்குள்ளேயே அவன் அப்ப துணிக்கை வாங்கினவன் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்படின்னு இருக்கு. இது நாட்கள்ல இப்ப சாத்தானே நேரடியாக காலத்துல இருந்தான், ஆனால் அது பயன்படுத்துகிற ஆயுதம் அவனுடைய மனைவி. வாசிப்போமா 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து சிவனை விடும் என்றார். உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து சிவனை விடும் என்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். அடுத்த காரியம் வாசிக்க 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அங்க பார்த்தோம் இவைகள் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவைகள் எல்லாவற்றிலும் பொருள் போச்சு, தன்னோட சரீரம் சுத்தமா உருவழியுது. 3வது அவங்க மனைவி அந்த அளவு தூஷிக்கிறாங்க. இவைகள் எல்லாவற்றிலும் அவர் சொல்ற வார்த்தை, நம்ம நன்மையை பெற்றோம் ஆனா தீமையே பெறாமல் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாவற்றிலும் யோக பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு அந்த ஜனங்களே இந்த லாக்டவுன் நாட்கள்ல இருக்கிற நான் உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது நம்மளுடைய நெகட்டிவ் பகுதி, நம்முடைய பொருளை தொடட்டும், நம்மளுடைய சரீரத்தை தொடட்டும், அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்க யார் வேணாலும் தூஷிக்கட்டும், ஆனா நம்ம ஒன்றுமே செய்யாம, தேவனை குறை சொல்லாம, நம்ம வாயால பாவம் செய்யாம நாம அமைதியா இருக்கும் பொழுது, இந்த யோபு அமைதியாக இருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, அவன் தேவனை குறித்து நன்கு அறிந்திருந்தான். தேவனை குறித்த அந்த அறிவு, நான் யார், நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு புரிதல் உண்டாகும். மனசாட்சி காலத்துல வாழ்ந்த அந்த யோபுக்கு தேவனை குறித்து அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குமா, ஏன்னா உங்களுக்கு எனக்கு இந்த நாட்களில் எவ்வளோ அவரை குறித்து அறிந்திருக்க வேண்டும். அந்த வேதவசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக இருக்கும். சத்தியத்தை நம்ம எந்த அளவுக்கு அந்த புரிதல் அந்த உணர்வு உண்டாகுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம பொறுமையா, ஏன்னா பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமோ பொறுமையா இருக்கணும். யோபு பேசினார், எதை குறித்து பேசினார், எதை குறித்து பேசினார், வாசிப்போமா. நாம இன்னைக்கு நம்ம பேச்சை பார்த்தோம், பேச்சில் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம பேசுகிற காரியத்தில் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும், நிதானித்து பேசணும். வாசிப்போம் 9வது அதிகாரம் 15வது வசனம். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுகிறேன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பு விளக்குகிறவன். அவர் சொல்றது, நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடு நான் கடக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்துல இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இன்னைக்கு நம்ம கெஞ்சல், நம்ம எல்லாத்தையும் நம்ம நீதிமன்ற ரத்தத்தால் கழுவப்பட்டவர்தான், ஆனாலும் அவன் வழக்காடக்கூடாது. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி போச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்யறாரு, வழக்காடக்கூடாது. அவர்கிட்ட இரக்கத்துக்காக கெஞ்சணும். ஜோம் கூட ஆண்டவரே சீக்கிரமாக முடிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றது நமக்கு எந்த கிடையாது. அவரிடத்துல ஆண்டவரே
உங்களுக்கு கிருபை இந்த காரியத்தை அப்புறப்படுத்துங்கப்பா. இந்த வியாதியை விட்டு அப்புறப்படுத்துங்க, இந்த காரியத்தை விட்டு அப்புறப்படுத்துங்க. எப்பவுமே நம்ம இறக்கமாக கெஞ்சணும். ஜபத்தில் கூட இதை செய்யுமாண்டவர், அதை போகாண்டவர், இதை நடத்தணும் ஆண்டவர், நீங்கள் செஞ்சாவணும் ஆண்டவரேன்னு அவருக்கு கட்டளை போகிறது. நமக்கு எந்தவித ரூல்ஸும் எந்தவித காரியங்களும் நமக்கு கொடுக்கப்படலை. நம்ம இடத்துல தேவன் போல செயல்படக்கூடாது. ஆண்ட இடத்துல சபத்தில் கூட சரி, ஆண்டவரே இருக்க காண்பீங்க, உன் நாமத்து நிமித்தம், உங்களை நிற்பு ஆக்களை நிமித்தம், உன் வசனத்து நிமித்தம் எனக்கு இறக்க காட்டுதுன்னு தான் சிந்திக்கணும். யோகோட ஜபம் பாருங்க, என் நீதி நிமித்தம் அவரோட நான் வழக்காட மாட்டேன். ஆனால் ஒன்று செய்ய அவர் இடத்துல நான் என்ன பண்ணுவேன், கெஞ்ச ஒரு யோபுக்கு இந்த காரியம் இருக்குன்னா நம்மளாம் கொஞ்சம் கிட்ட கூட போக முடியாது. வசனம் அடுத்த வசனம் அதே யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிசாசு நினைச்சா யோபு எப்படி தூஷிச்சிருவாரு, நம்ம பொருள் எடுத்துட்டோம், சரீரத்தை தொட்டுட்டோம், கூட அன்பாவே இருந்து மனைவி கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு ஆண்டவனே ஆண்டவனேன்னு சொன்ன மனைவி தூண்டி விட்டோம். ஆனால் இதெல்லாம் தூஷிக்கல. அவன் முதல்ல சொல்றான், நான் நீதிமானா இருந்தாலும் அவன் இறக்கத்துக்காக அவர்கிட்ட நான் வழக்காட மாட்டேன், ஏன் இதுக்கு எப்படின்னு இறக்கத்துக்கு எஞ்சுவேன். ரெண்டா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டார், என்னை சாவே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவர் மேலே நான் எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இன்னைக்கு வீடுகளில் இருக்கிறேன்னா அவர் மேலே நம்பிக்கையாக. அவர் நம்முடைய வழிகள் எல்லாம் என்ன பண்ணுற, ரூபகரம் பண்ணுகிறார், சரி பண்ணுகிறார், நிறைய காரியங்கள் நம்ம குடும்பத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அது நமக்கு விளங்காது. நம்ம பொறுமையாக அமைதியாக இருக்கிறத நம்பவே செய்கிற வேலை அவர் மேலே. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம், 23 அதிகாரம் 10 வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் என்ன பண்ணினார், அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த தேவ ஜனங்களே, நம்ம போகிற வழி எல்லாம் அவருக்கு தெரியும், எது தெரியாதெல்லாம் சொல்லாத நினைக்காதீங்க. நமக்கு என்ன இல்லை, என்ன இருக்கு, என்ன வேணும், என்ன நம்ம உள்ளது செஞ்சுட்டு இருக்காரு, இப்போ உலகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு எல்லாமே தெரியும். அவர் நம்ம போகும் வழி அவர் என்ன பண்ணுறாரு, அறிவார், அவர் நம்மை சோதித்த பின் எப்படி தொடங்குவோம், ஒன்றாக தொடங்குவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனம் வாசிப்போம், இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் யோபு 19 அதிகாரம் 25-26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை என்ன பண்ணணும், காணும். மாம்சத்திலிருந்து அவர் பார்க்கிற காரியங்களை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல, நான் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், காணொலி மூலியமா பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்காக இதனால நாம செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காரியெல்லாம் நான் தூஷிக்க மாட்டேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனாலும் என் கண்கள் உண்மை காணும் என்ற அந்த பரலோகத்தை குறித்த நிச்சயம், அந்த எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் அவருக்கு இருந்தது. எல்லா கண்களும் கூடுவோம், நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த பொறுமையை தாங்க. ஆவியின் கையில் ஒரு கனி பொறுமை, ஆண்டவரே இந்த பொறுமை ஆண்டவரே நீ தரும்படியாய், ஆண்டவரே நாம் மகிமைப்படும்படியாய், ஆண்டவரே ஜனங்களுக்கு பொறுமை உண்டாகும்படியாய் நீங்கள் கிருபை செய்யப்பா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இவர்களோடு இருக்கட்டும். இவர்கள் அந்த பொறுமையினால் யோபுக்கு இருந்த அந்த பேசுகிறதுல பொறுமையாக இருக்கிற அந்த பொறுமை இவர்களுக்கு உண்டாகட்டும். அவன் நன்மையை
பேசினான், எதிர்காலத்தை குறித்து பேசினான், தன்னுடைய விசுவாசத்தை குறித்து பேசினான், தேவன் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினான். தொடர்ந்து கிருபை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.